கொலை செய்யப்பட்ட அந்த வன்முறையாளர்களை கண்டித்தும் இந்த வன்கொடுமைக்கு நீதி கோரியும் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய மையக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் அருண் சௌரி அவர்களே, கலந்து கொண்டிருக்கும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களே, தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, ஆசிஃபா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த இந்த குற்றச்செயல் ஒரு காமுகனுடைய செயல் அல்ல. இது காமத்தால் விளைந்த தீங்கு அல்ல. இது காம பசியை தீர்த்து கொள்வதற்காக இது வந்தது அல்ல. இனவாதம், இதை செய்தவர்கள், இதற்கு துணை நின்றவர்கள் யார் யார் என்றால் காஷ்மீர் பண்டிட்டுகள். பண்டிட்டுகள் என்றால் பிராமணர்கள், டோக்ராக்கள். டோக்ராக்கள் என்பவர்கள் ராஜபுத்திர வகுப்பைச் சேர்ந்தவர்கள். அந்த ரெண்டு பேர் எண்ணிக்கையும் ஜம்மு பகுதியில் அதிகம். அவர்கள் இந்த ஜம்மு மாநில ஜம்மு பகுதியை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும், இந்துக்களுடைய ஒரு ராஜ்யமாக அதை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய கோரிக்கையும் அதுதான். ஜம்மு காஷ்மீர் என்று இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநிலம். காஷ்மீர் முஸ்லீம்களுக்காக அதை ஒன்று செய்ய முடியாது. இராணுவத்தை வைத்து அடை கொள்வோம், ஜம்மு விடுதலை செய்துவிட்டால், தனி மாநிலமாக்கிவிட்டால் தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்து விடலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறார்கள். அதற்காக முஸ்லிம் மக்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடிய போராட்டங்களை வன்முறைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு இலகுவான இலக்காக இந்த பழங்குடி மக்கள் முஸ்லீம்களிலே, முஸ்லீம் மதம் முஸ்லீமே தவிர அவங்க அந்த அந்த ஊருடைய பக்கர்லால் என்கிற ஒரு பழங்குடி மக்கள். அது இந்த ஆசிஃபாவுடைய பெற்றோர் ஒரு சிறு பழங்குடி, அது அந்த பகுதியில் இந்த கத்துவா பகுதியில் வாழ்கிறார்கள். அந்த கத்துவா பகுதியில் உள்ள இந்த சிறு பழங்குடியை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றி விட வேண்டும். அங்கே போய் இந்த பண்டிட்டுகள் காஷ்மீர் பிராமணர்களும் டோக்ராக்களும் ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும் என்பது தான். இது அடிப்படையில் ஒரு இன பிரச்சனை. இது காம பிரச்சனையோ பாலியல் வன்முறையோ அதுக்கு இனவாதத்துக்கு போய் இனவெறியாட்டம் நடக்கும் பொழுது பெண்களை பாலியல் வன்முறை செய்வதும் இழிவுபடுத்துவதும் வழக்கம். சிங்களம் என்ன செய்தான்? நம்முடைய பெண்குடிகள் தமிழச்சிகள் அவர்களுடைய அவர்களை பாலியல் வன்முறை செய்து கொன்றது உண்டு, அவருடைய பெண் உறுப்புகளிலே துப்பாக்கியால் செருகி அவமானப்படுத்தியது உண்டு. செத்து போன நம்முடைய தமிழ் பெண்களை சிங்கள இராணுவம் வல்லுறவு கொண்டது. அது இன்பத்துக்காக அல்ல, தமிழர்களை இழிவுபடுத்துவதற்காக, தமிழ் இனத்தை நாங்கள் வெற்றி கண்டு விட்டோம் என்று காட்டுவதற்காக, இழிவுபடுத்துவதற்காக சிங்கள இனவியர்கள் இதைத்தான் செய்தார்கள். இதைத்தான் அங்கே காஷ்மீரி பண்டிட்டுகளும், பிராமணர்கள் என்றால் நம் ஊரில் ஏதோ அமைதியானவர்கள் என்று சொல்லுகிறோமே, இந்த காஷ்மீர் பண்டிட்டுகளும் டோக்ராக்கள். இந்த டோக்ராங்கிறவன் தான் ராஜபுத்திரர். அவன் போய் பிடிச்சி காஷ்மீரை வச்சு வெள்ளைக்காரன்தான் வித்தவர்கள். அந்தவர்கள் காஷ்மீரை, ஜம்மு காஷ்மீரை வெள்ளைக்காரன்தான் விற்றவர்கள். ஹரிசிங் என்று ஒரு மன்னன் இருந்தான் டோக்ராவில். அந்த குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கிற நபர் தான் இப்பொழுது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண் ஜேட்லி. டோக்ரா மாப்பிள, அவர் விட்டு கொடுக்க மாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமர் நரேந்திர மோடி, அடுத்தது அந்த தலைவர் இருக்காரு அமித்ஷா, அடுத்த நபர் அருண் ஜேட்லி. இந்த மூன்று பேரும் தான் பாஜகவை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அருண் ஜேட்லி சம்பந்தம் நடக்கல, அதாவது குற்றம் செய்யும் பொழுது தெரியாம இருக்கலாம், பாதுகாக்கிற நடவடிக்கையில் அருண் ஜேட்லி ஈடுபட்டிருப்பார். இவ்வளவு, இதுதான் அவங்களுடைய பண்பாடு. ஒரு இனவாதம், மற்ற இனத்தை ஜம்முவிலிருந்து அந்த மண்ணின் மக்களை காலங்காலமாக வாழக்கூடிய மண்ணின் மக்களை வெளியேற்றி விட்டு, வெளியிலிருந்து வந்தவன் பண்டிட்டு இருக்கான், காஷ்மீர் பகுதியிலிருந்து வெளியேறி வந்தவன் பண்டிட்டு ஜம்மு இருக்கான், இவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும், ஒரு அச்சுறுத்தலை பீதியை உண்டாக்க வேண்டும், மற்றவனும் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறுமியை 8 நாள் 10 நாள் அடைச்சி வச்சு பாலியல் வல்லுறவு கொண்டு துன்புறுத்தி சித்திரவதை செய்து அதில் ஒரு மகிழ்ச்சி கொண்டாடி, அதை ஒரு கையாட்டமாக கொண்டாடி, மகிழ்ச்சியாக கொண்டாடி, யார் யார் அந்த கோயிலுக்கு அல்லரா உள்ள சஞ்சீராம் என்றவர் அதிகாரியாருக்கு ஓய்விட்ட நபர், அவருடைய மகன் பரேஷ்குமார் என்பவன், அவனுடைய கல்லூரி நண்பன் ஒருத்தன் விஷால் என்பவன்,
தீபக் என்ற போலீஸ் அதிகாரி, இன்னும் பல பேர் இவன் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கான். ஏதோ ஒரு இங்கே நம்ம தோழர்கள் சொல்லி சுட்டி காட்டியது போல, எஸ்டிபிஐ சரி மற்ற தோழர்களும் சுட்டி காட்டியது போல, இந்த அதிகாரிகள் நம்முடைய பழனிராஜனும் சுட்டி காட்டினார். இந்து மதத்தைச் சேர்ந்த பிராமண பிரிவாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள ஜனநாயகவாதிகள் இதை எடுத்திருக்கிறாங்க. இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் எடுத்து இந்த அயோக்கிய தினத்துக்கு எதிராக பாண்புகட வேண்டும், இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இந்து மதத்தை பயன்படுத்தி கொண்டு, தவறாக பயன்படுத்தி கொண்டு காலித்தனம் செய்தது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக கும்பல். இந்து மதத்திலே உள்ள ஜனநாயகவாதிகள், மனிதநேயம் கொண்டவர்கள் நடவடிக்கைக்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு ஆட்சி நடக்குது. மெஹ்பூபா அம்மையார் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார், பாஜகவுடைய துணையோடு முதலமைச்சராக இருக்கார். வெட்கப்படணும். ரெண்டு அமைச்சர்கள் ஊர்வலத்தில் போகிறாங்க, அவங்களை கைது செய்யக்கூடாதுன்னு போகிறான். அதன் பிறகு அவர்களை வச்சுக்க முடியல, அவர்கள் விலகிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளோ நாளைக்கு நடத்துவீங்க இந்த ஆட்சியை? என்ன நியாயம் இது? என்ன முறை இது? யாரோட கூட்டணி? பாஜகவோட கூட்டணி சேர்ந்துன்னு இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படிலாம் நடக்கும்? எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தமிழ்நாடு நடக்காது என்று நினைக்காதீர்கள், எல்லாம் நடக்கும். நமக்கு பாடம், படிப்பினை. அந்த பாஜகவோடு சேர்ந்து ஒரு இனவாதம், அவருடைய இனம் என்ன? ஆரியம் தான். பண்டிட்டாக இருந்தாலும் டோராவாக இருந்தாலும் தங்களுடைய மூலவர்கள் ஆரிய இனத்தவர் என்று கருதக்கூடியவர்கள். ஆரிய இனவாதம் தான் அது. அது ஆரியம்னு சொன்னால் ரொம்ப சிறுபான்மை மக்கள் சேரமாட்டார்கள் என்பதற்காக பெரும்பான்மை மக்களுடைய உணர்வை தவறாக இழுத்துக் கொள்வதாக இந்து என்று பேசுவார்கள், இந்துத்துவா என்று பேசுவார்கள். நாம் கேட்கிறோம், இந்து மதத்தில் எந்த சாமியார் அல்லது தனிநபர் தவறு செஞ்சிருக்கலாம், எந்த ஆன்மீகத்தில் இது மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு வழிகாட்டுது? விவேகானந்தர் இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்காரா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்காரா? யார் சொல்லியிருக்காங்க? நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்துவாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசராக இருக்கட்டும், திருஞான சம்பந்தராக இருக்கட்டும், ஆழ்வார்கள் நம்மாழ்வாராக இருக்கட்டும், பூதத்தாழ்வாராக இருக்கட்டும், பெரியாழ்வாக இருக்கட்டும், எந்த ஆழ்வார், வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளாராக இருக்கட்டும், யார் இந்த மாதிரி ஒரு சமயத்தை, ஒரு மதத்தை, இந்த ஒரு இன வெறிக்கு, காம வெறிக்கு அல்லது காமத்தை பயன்படுத்தி இனரியாட்டத்தை நடத்துவதற்கு யார் இதையெல்லாம் ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க? ஒரு ஆன்மீகத்தை பின்பற்றுவர்களுக்கு மனப்பக்கம் அல்லவா வேண்டும்? ஆன்மீகத்தை போலியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது ஒரு கவசமே தவிர உண்மையான ஆன்மீகவாதிகள் அல்ல, உண்மையான இந்து ஆன்மீகவாதிகள் அல்லவர்கள், உண்மையானவர்கள் அல்ல. இந்து என்பதை பயன்படுத்திக் கொண்டு கோயந்துசாமி கூசாமி எல்லாம் தன்னை இந்துவாக கருதி கொண்டார், அவர்கள் எல்லாம் மயக்கி இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கும்பல், பிஜேபி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்துத்துவம் என்று சொல்லுகிறது. நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இந்துத்துவாதிகள் என்றவர்களை சொல்ல வேண்டாம், ஆரியத்துவாதிகள் என்று சொல்லுங்கள். அவர்களுடைய அரசியல் அயல் அசல் அடையாளத்தை சொல்லுவோம், இனத்தினுடைய அசல் அடையாளத்தை சொல்லுவோம். அவர்கள் எல்லாம் ஆரியத்துவாதி. எச் ராஜா இங்கே இருக்கிறார் என்றால் ஆரியத்துவாதி. குமரியானந்தனுடைய மகள் பொறுப்பில் இருக்கிறார் தமிழிசை என்றால் ஆரியத்துவாவுக்கு படிபணிந்து போனவர், இன துரோகம் செய்யக்கூடிய நபர். பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் என்றால் ஆரியத்துக்கு அடிபணிந்து பதவி வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இன துரோகி. எனவே ஆரிய இனவாதம் தான் இங்கே இதெல்லாம் செய்கிறது. ஆரிய இனவாதம் தான் இந்து என்ற ஒரு மதத்தின் பெயரை பயன்படுத்திக் கொள்கிறது. இந்து என்பது வெள்ளக்காரன் கொடுத்த பெயரு. நம்ம முன்னோர்கள், நம்ம சமய குறவர்கள் யாரும் கொடுத்ததும் இல்லை. வேதத்திலையும் கிடையாது, இதிகாசத்திலையும் கிடையாது, எதுலையுமே கிடையாது. இந்து என்ற பெயர் வெள்ளக்காரன் கொடுத்தா சரி, அது இருந்து போகுது. அதை பயன்படுத்தி கொண்டு ஆரிய இனவாதத்தை தான், ஆரிய வெறியை தான், ஆரிய கலாச்சாரத்தை தான் அவர்கள் திணிக்கிறார்கள். ஆரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவர்களுடைய சமஸ்கிருதத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், இந்த மொழியெல்லாம் அழிய வேண்டும், சமஸ்கிருதம் இல்லை என்றால் இந்தி என்பதுதான் அவருடைய கொள்கை. இந்த அமைப்பை தமிழ்நாட்டிலே அனுமதிக்கலாமா? இந்த அமைப்பிலே தமிழர்கள் சேரலாமா? எங்கேயும் ஒரு ஒரு ஒழுங்கம் வேண்டாம். கட்சி வேறுபாடு இருக்கு, அரசியல் கொள்ளையடிக்கிறான், லாபம் பாதிக்கிறான், என்னென்னோ பண்றான். ஒரு ஒழுக்கம், காமத்துல ஒரு ஒழுக்கமே இல்லாத கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக. உத்தரப்பிரதேச ஒரு சட்டப்பேரவை பண்ணி பாருங்க, ஒரு 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 யோகி, ஒரு முனிவர் அங்கு முதலமைச்சரா இருக்கார். அவர் என்ன, ஆதித்யநாத், அவரு யோகி. யோகி திருமணம் செய்து கொள்ளாத துறவி, காவி உடுப்பில் இருக்கக்கூடியவர், அந்த மாநில முதலமைச்சர்.
அவருக்கு கீழே உள்ள ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், அவர் வந்து என்னமோ திலீப் செங்காரா என்னமோ கூட்டிருக்க பேரு, அந்த நபர் ஒரு பெண்ணை கெடுத்துட்டான். யார் நடவடிக்கை எடுக்கல, மக்கள் போராடின பிறகு அவன் தம்பியை கைது பண்றாங்க, அவனை விட்டுறாங்க சட்டப்பேரவை உறுப்பினரை. உடனடியாக அலகாபாத் ஹைகோர்ட்ல வழக்கு போடுகிறார்கள். அலகாபாத் உயர் நீதிமன்றம் கண்டிக்குது, இந்த கயவனை கைது செய்யுது. இந்த கயவன் சட்டப்பேரவை உறுப்பினர், அவன் தான் தப்பு பண்ணவன்னு மூடி வைக்கிற யோகி ஆதித்யநாத் ஒரு துறவி. நாங்க துறவி காவியுடையனா, துறவிகள் காவி விட வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் அவ பேரை கெட்ட பேரை உண்டாக்குறான் பாஜக ஆர்எஸ்எஸ். காவிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறான், துறவிகளுக்கு கெட்டவரை உண்டாகிறான், இந்து மதத்துக்கு கெட்டவரை உண்டாகிறான். இந்த அயோக்கிய கும்பல், ஒரு உதிரிக்கு கும்பல், அது வந்து உயர்ந்த உயர்ந்த செய்திகளை பேசி கொண்டிருக்க செய்திகளை பேசுவது போல் நடிக்கிறது. துறவியா இருக்கிறது போல, அப்படியே யோகம் செய்து நாட்டு சேமத்துக்காக வாழ்வது போல பாசாங்க செய்து நடிக்கிறார்கள். எங்க போனாலும் ஒரு ஒழுக்கக்கேடு, ஒழுக்கக்கேடர்கள் ஆர்எஸ்எஸ்ல. இதுதான் உனக்கு பயிற்சி கொடுக்குறாங்களா? இந்த ஒழுக்கக்கேடு தான் பயிற்சி கொடுக்குறாங்களா? சொன்னா வருத்தப்படுவாங்க. நம்ம ஊருக்காரரு சண்முகநாதன் ஆர்எஸ்எஸ் இளம் பிள்ளையிலேருந்து பயிற்சி பெற்ற சண்முகநாதன் மேகாலயாவுக்கு கவர்னரா போட்டாங்க. மேகாலயாவோ ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் கவர்னர், அங்கே அவர் பதவியில் இழந்துட்டு வந்துட்டார். எதுக்கு? ஒழுக்க கேட்டலதான். இப்ப புரோஹித் மேலாம் வருது பாருங்க. அங்க ஆளுநராக இருந்த சண்முகநாதன் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, அவர் வந்து பெண்களோட தவறான பழக்க இருந்த நிரூபணமாகி கம்ம கம்மியா அவரை பதவி விலக சொல்லி வெளி தெரியாம வச்சிருக்காங்க. என்னையே ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி கொடுக்குறீங்க? ஆன்மீக ஆன்மீகம்னா உண்மையான ஆன்மீகப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா யோக்கியமா இருப்பான்ல, யாரோ நூத்துல ஒருத்தன் கெட்டு போவான். இது பரவலாக பரவலாக ஒழுக்க கேடர்கள். அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஒண்ணு, அவங்க கிட்ட அரசியல் ஒழுக்கம் கிடையாது, ஆன்மீக ஒழுக்கம் கிடையாது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு. அடுத்தது அவன் வந்து சிங்கள வெறியர்கள் இருக்காம பாருங்க. நம்ம பிள்ளைகளை எப்படி பாலியல் பலாத்காரம் பண்ணானோ, செத்து போன இசைப்பிரியாவை எவ்வளவு இழிவுபடுத்தினானோ, அந்த மாதிரி கொடியவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள், அந்த மாதிரி கொடியவர்கள் பாஜக காரர்கள். அந்த பாஜக பயிற்சி மட்டும் நம்ம தமிழர்களுக்கு வந்துட்டா தமிழனும் தமிழச்சியும் கெட்டு போயிடாங்க. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். கொடியவர்கள் இறந்து போன சடலத்துல வன்புணர்வு செய்தவன் சிங்கள கொடியவன், அந்த மாதிரிதான் இந்த பிள்ளைய பண்ணிருக்காங்க. இந்த ஆசிஃபாவை சின்ன பிள்ளை 8 வயசு பிள்ளை என்ன இன்பத்துக்காக செஞ்சா? அவமானப்படுத்தணும், இழிவுபடுத்தணும். வெறியர்கள், மனச்சான்றே இல்லாதவர்கள். இவர்களை மிருகம் என்று திட்டினால் மிருகத்துக்கு அவமானம். எந்த மிருகமும் விருப்பப்படாமல் வன்புணர்வு செய்யவே செய்யாது. விலங்குகளுக்கு ஒழுக்கம் உண்டு, மனித கயவர்களுக்கு தான் ஒழுக்கம் கிடையாது. விலங்குகளுக்கு பாலியல் ஒழுக்கம் உண்டு, அதுக்கு பக்குவம் இல்லாததோட போய் வன்புணர்வுலாம் செய்யாது. இந்த கயவர்களை விலங்குகளோடு ஒப்பிடாதீர்கள். இவர்களை பாஜகக்காரர்களை போன்ற கெட்டவர்கள், ஆர்எஸ்எஸ் போன்ற கெட்டவர்கள், அவர்களுக்கு உதாரணம் அது அவர்கள் தான். அல்லது சிங்கள இனவெறிகளை ஒப்பிடுங்கள். பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்களை சிங்கள இனவெறிகளோடு ஒப்பிடுங்கள். இனவாதம் தமிழ்நாட்டிலேயும் அவர் கொண்டு வந்து தமிழை அழித்து, தமிழின பண்பாட்டை அழித்து, ஆரியத்தை திணிப்பதற்காகத்தான் வருகிறார்கள். வேறு எதற்கும் இல்லை. அவர்களை அனுமதிக்கவே கூடாது. இன துரோகம் செய்து, பச்சை இன துரோகம் செய்து நம்முடைய தமிழை போன்றவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பதவிக்காக அங்கே இனத்தை காட்டி கொடுக்கிறார்கள், தமிழினத்தை காட்டி கொடுக்கிறார்கள். உண்மையிலேயே இனப்பற்றுள்ளவர்கள், மனித நேயம் உள்ளவர்கள் பாஜகவில் சேரக்கூடாது. என்ன எதை சாதிக்கிறான் இன்னைக்கு? நேரம் இல்லை. எனவே பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றுவது, அல்லது புதிதாக ஒரு உறுப்பினர் கூட சேராமல் ஓரங்கட்டுவது என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி. நம்முடைய தமிழ் பிள்ளைகள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதும் இல்லை, தேர்தலில் நிற்கிறதும் இல்லைன்னா பொதுநிலையில் தமிழன் தமிழச்சிக்கு உள்ள உரிமையோன்ற பொதுநிலையில் சொல்கிறேன், எந்த கட்சியில் வேணாலும் இருங்க ஐயா, பாஜகவிலிருந்து ஒழுக்கம் கெட்டு போகாதீர்கள், பாஜகவிலிருந்து வன்முறையாளர்களாக மாறிவிடாதீர்கள். இதையெல்லாம் ஆதரித்து ஒரு எச் ராஜா வந்து கருத்து போடுறாரு சமூக வலைத்தளம்னா எப்படிப்பட்ட பண்பு அது? தமிழிசை என்ன சொல்லுது இந்த அம்மா? தமிழிசைக்கெல்லாம் என்ன சொல்லுது? இதையும் பேசுவோம் நம்ம, ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். எனவே பாஜகவை மட்டும் தமிழ்நாட்டில் விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய பணியை செய்யுங்கள். ஆசிஃபாவுடைய வன்புணர்வு இந்த கொலைகாரர்களுக்கு கடுமையான தண்டனை, முழு தண்டனை வேண்டும். இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள், உண்மையில் நின்று அதையெல்லாம் கண்டுபிடித்த காவல் அதிகாரி, இவர்களுக்கெல்லாம் நாம் வணக்கம் செலுத்துவோம், பாராட்டுவோம். அந்த கொடிய இடத்திலும்
தண்ணீருக்குள் கிடந்தாலும் பாஸ்பரஸ் நெருப்பாகவே இருப்பது போல அந்த இனவெறியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த கயவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தவர்களுக்கு நாம் பாராட்டு தெரிவிப்போம், வணக்கம் செலுத்துவோம். அடுத்தது அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க, அந்த பகுதியை விட்டு அந்த பக்கர்லால் மக்கள் வெளியேறிடுச்சுங்க. அவன் விரும்பினதை நடத்திட்டான். அவன் விரும்பினது என்ன? அந்த பிள்ளையை கற்பழிக்கிறது என்பது அடையாளம். அவன் விரும்பியது அந்த பழங்குடி மக்களை அவங்க தாயக பகுதியிலிருந்து வெளியேற்றணும். அச்சப்பட்டவர்கள் போய்விட்டார்கள். நரேந்திர மோடிக்கு மனிதநேயம் இருந்தால், உலக வங்கி தலைவி சொன்னதையெல்லாம் உறுத்தி இருந்தால், நரேந்திர மோடிக்கு அந்த பகுதிக்கு மீண்டும் அந்த கத்துவா பகுதிக்கு அந்த பக்கர்லால் பழங்குடி மக்களை கொண்டு வந்து அவரவர் வீட்டில் குடியமர்த்த வேண்டும். உனக்கு மனித நேயம் இருந்தா, சட்டத்தின் ஆட்சியின் மீது நம்பிக்கை இருந்தா, அந்த பகுதியிலே மீண்டும் அந்த மக்களை கொண்டு வந்து குடியமர்த்த வேண்டும். அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்துவோம். இந்த கைவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இதிலே இந்திய தேசியம் இந்துத்துவா என்ற பெயரால செய்வதெல்லாம் ஆரிய தேசியம் ஆரியத்துவாதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு கொடியவர் என்பதற்கு நீதிமன்றத்துக்கு போக முடியும். என்ன கொடி பிடிக்கிறான்? இந்திய அரசு கொடியை பிடிக்கிறான். இதுக்கு இந்திய அரசு கொடி? இது இந்திய அரசு கொடியை ஈடுபடுத்துறது இல்லையா? நீ கேட்கிறியா ராஜா? இந்த இந்திய தேசிய கொடியை பிடிக்கிறான், பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றான். இந்த பொண்ணை கற்பழிச்ச கைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்கு அவர்கள் ஊர்வலம் போறாங்க. அது என்ன பாரத் மாதாக்கு ஜெய்? பாரத் மாதா ஒரு பெண் என்றால் இதெல்லாம் அனுமதிப்பாங்களா? பாரத் மாதா அனுமதிக்குமா இதெல்லாம்? அப்புறம் கூச்சராச்சம் இல்லாம, எந்த தயக்கம் இல்லாம பாரத் மாதாக்கு ஜெயங்கிறான். இது எல்லாம் ஆரியத்துவ சூழ்ச்சி, ஆரியத்துவ அநாகரிகம். அநாகரிக பிறவிகள், ஆரியத்துவவாதிகள். இந்திய தேசியம் என்று பேசிக்கொண்டு, இந்துத்துவா என்று பேசிக்கொண்டதெல்லாம் ஆரிய தேசியம் ஆரியத்துவாதான். ஆரியத்துவாவை வேறறுப்போம் என்று உறுதியெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு பிள்ளைகள் ஆரியத்துவா கட்சியில் உறுப்பினராக சேரக்கூடாது. அந்த அது தமிழ்நாட்டில் வேர் பிடிக்காமல் விரட்டி அடிக்க உறுதி ஏற்பதுதான் ஆசிவா போன்றவர்கள் தமிழ்நாட்டிலே உருவாகாமல் பாதுகாப்பதற்கு உள்ள ஏற்பாடு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த கருத்துக்களை கூறி, அந்த ஆசிபா கொலைகாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பழங்குடி மக்களை அங்கே திரும்ப குடியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக